வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 6:22. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். இறையேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இதோ நம் முன்பாக விற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் நலம் பெற்றிருக்கும், உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் இறை வார்த்தையிலே கூறுகின்றார். ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம் கண்கள் வழியாக நம்முடைய உடலுக்கு ஒளி கிடைக்கும்படியாக ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் நலமாயிருப்பதற்கு சமம் என்ற அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரை நம்முடைய கண்கள் வழியாக உற்று நோக்குவோம். யோவான் நற்செய்தியிலே பிரவியிலேயே பார்வையற்றிருந்த மனிதர் பார்வை பெறுகின்றார். யோவான் நற்செய்தி 9 பார்க்கின்றோம். அவன் பார்வை பெறுவதன் வழியாக தைரியத்தையும் பெறுகின்றான். பரிசேயர்கள் இரண்டு முறை அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று 2 விசாரிக்கிறார்கள். 2 அவன் அழகாக பதில் சொல்கின்றான். இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசினார், நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்று. அந்த பார்வை வழியாக ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் நுழைகின்றார். இதோ நாம் ஆண்டவரை இந்த இரவு பொழுதிலே உற்று நோக்குகின்றோம். அவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். நம்முடைய கண்கள் வழியாக, நம்முடைய செவிகள் வழியாக ஆண்டவரும் நம் உள்ளத்திலே நுழையட்டும், நம்முடைய குடும்பத்திலே நுழையட்டும், நுழைந்து நம்மை முழுவதுமாக ஆண்டவர் ஆட்கொள்ளட்டும், நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இதோ இரக்கம் மிகுந்த தமது திருமுகத்தை, இரக்கம் மிகுந்த தமது அன்பின் பார்வையை ஆண்டவர் நம்மீது திருப்பி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் போகும் போதும், வருகின்ற பொழுதும், வீட்டில் இருக்கின்ற பொழுதும் எந்த ஒரு நோய் கிருமியும் நம்மை தாக்காதபடி நம்மை முற்றிலுமாக பாதுகாப்பாராக. ஆமீன். பணிந்து ஆராதி அழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுகிய நியம முறைகள் மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதஜீவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து
சமதுகழ்ச்சி என்றோமே.